ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம தேர் காயாமொழின்னு ஒரு கிராமத்தில் தேரி குடிப்புன்னு ஒரு இடத்துல வந்திருக்கோம். இங்கே வந்து மண்ணை பாருங்களா, தேரி மண் எப்படி இருக்குன்னு பாருங்கடா, எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ வந்தால் நிறைய மரமாக இருக்குது, வித்தியாசமான மரம்லாம் இருக்குது பாருங்கள். இந்தா பாப்போம். இங்கே ஃபுல்லாக நிறைய முந்திரி மரம்லாம் நிறையா இருக்கும். அது ஒரு சீசனில் நிறையா கிடக்குமா, எல்லோருமே அதை எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மரம் வித்தியாசமாக இருக்குல்ல, பக்கத்தில் போய் பார்ப்போம். நல்லா சைலண்ட்டாக இருக்கு இடம், கண்டிப்பாக நீங்களும் வாங்க. பார்த்தீங்களா, சில்வர் கலரில் ஜொலிக்குது பாருங்க மரம். பாருங்க இலைய பாருங்க எப்படி இருக்குன்னு, உள்ளே போய் உட்காரவே செஞ்சிடலாம் போல். எப்படி இருக்கு பாருங்க, பனைமரம் மண்ணை பார்த்தீங்களா. இந்த ஊருக்கு ஒரு கதையே இருக்கு, நீங்கள் கண்டிப்பாக தேடினா கிடைக்கும். அப்புறம் இந்த மண் பேர் வந்து தேரி மண்ணுன்னு சொல்லுவாங்க, அதுவும் நீங்கள் தேடினீங்கன்னா பார்க்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். இது எவ்வளோ தூரம் போனாலும் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாராச்சும் ராம்பிரசாத் பெரியசாமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், அப்படியே பாலைவனம் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்புறம் நான் சொன்ன கொல்லாம்பழம் மரம் இது தான், எப்படி குமிஞ்சு இருக்கு பாருங்கள். இது ஒரு சீசனில் முந்திரி பருப்பு வரும், அப்போ எல்லோருமே அதை பறிப்பாங்க. கொல்லாம்பழம் வந்து சாப்பிட முடியாத துவத்து கிடக்கும், ஆனால் அதுலேருந்து எடுக்கிற முந்திரி பருப்பு வந்து காஸ்ட்லியானது, உங்களுக்கே தெரியும், நியூட்ரிஷன் ஃபுட்டும். அப்புறம் தான் இதுதான் இந்த மரம் நான் சொன்ன மரம் பாருங்கள். உள்ளே போய் உட்காரவே செஞ்சிடலாம், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு. இப்போ சீசன் இல்லாதனால ஒன்றும் காய்க்கலை, இது பருப்பு வரல. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும், அது வந்து கல்லர் வெட்டு. அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும், அப்போ இங்கே ஜே ஜேன்னு இருக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து கற்குவேல் ஐயனார்னு ஒரு கோயில் பக்கத்தில் நிற்கிறோம், அது பக்கத்தில் மட்டும் தான் இப்படி இருக்குன்னா நினைக்காதீங்க. அங்கே பாருங்கள், எட்டு எங்கே வரைக்கும் பார்த்தாலும் அது அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வாங்க பாருங்கள், கால் தடம் மாதிரி கிடக்கு பாருங்கள். அப்படியே பாலைவனத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த கால் வச்சோன்னே எப்படி தடம் படியுதுன்னு பாருங்கள். இந்த யாரும் நடந்து போயிருக்காங்க, எப்படி படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அப்புறம் இது வந்து சாண்டு டியூன்ஸ் மாதிரி, காற்றடிச்சு காற்றடிச்சு அப்படியே இதாகி அப்படியே கடல் அலை மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்க நல்லா ட்ராயிங் மாதிரி இருக்குது. அப்புறம் நான் திரும்பியும் உங்களுக்கு காமிச்சிடுறேன், ஃபுல் வியூவை காமிச்சிடுறேன்.